ஏன்னா கோவில்ல பிரகார பூஜை பண்றமே ஊர் முழுக்க அதே பேச்சா இருக்கு. அதுவும் அந்த அபிராமி மகாலிங்க சுவாமி கோவில்ல நீங்க முதல்ல அபிஷேகம் தனியாளா நின்னு பண்ணலன்னோ அது தெரிஞ்சு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா. முதல்ல உங்களுக்கு சுத்தி போடணும்னா மக்கு மத்தவா கண்பட்டு திருஷ்டி படுறதுன்னா நீ தினமும் தான் சுத்தி போடணும். ஊர்ல பெரிய மிராசுன்னு இருந்தா நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவா, பொறாமையும் படுவா. அதெல்லாம் சமாளிச்சு தாண்டி ஆகணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா போ. சரியா சொன்னேள். அம்மா அபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டேடா? பண்ணியாச்சுடி. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டேன். அது இல்லனா தனியாளா இருந்து செய்யறேன். ஏதாவது மறந்துகிறந்து போயிடுறேன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சது. ஒரே ஒரு வேத பண்டிதரை மட்டும்தான் அபிஷேகத்துக்கு புதுசா தேடணும். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னேளே, இப்ப என்னாச்சு? ஏன் புதுசா வேத பண்டிதர் தேடுறேன்? நான் என்னடி பண்றது, கணேசையருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. இப்ப பல ஊர்கள்ல கும்பாபிஷேகம் வழிபாடு பூஜைன்னு எல்லா பண்டிதர்களும் போயிட்டதான் நான் கேள்விப்பட்டேன்னா. சரிதான், நானே வேற இடங்களுக்கு போறவளதான் நிறுத்தி வச்சிருக்கேன். இப்ப இன்னொரு பண்டிதரை எங்க போய் தேடுறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நன்னா யோசிங்கண்ணா, யாராவது கிடப்பா. பக்கத்துல தேப்பெருமாள் நல்லூர்ல வெங்கடேச கணபாடிகள்னு ஒருத்தர் இருக்கார், மறந்தே போயிட்டேன். அப்புறம் என்னன்னா அவரையே கூப்பிட வேண்டியதானே? கூப்பிடலாம், ஆனா அவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு. வயசானவரா இருந்தா என்ன, நமக்கு தேவை ஒரு வேத பண்டிதர். திறமையான ஆள் தானே அவர். அதெல்லாம் திறமையானவர் தாண்டி, சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் என்ன யோசிக்கிறேன், அவரையே போய் அழைச்சிட்டு வந்துருங்க. சரி சரி, என்ன பண்றது, நானே போய் அழைச்சிட்டு வந்து விடுறேன். சரிண்ணா. நமஸ்தே அஸ்து தர்மணே பாஹுப்யாமுத தே நமோ நமஸ்தே மாயத்திறந்து மந்திரமே சொல்றது இல்ல, ஒரு வேளையும் பண்ணாம வெறுமனே உட்கார்ந்திருக்காரு. ஆமாண்ணா, நீங்க சொல்றது சரிதான். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் மந்திரம் சொல்ற, ஆனா இவர் மட்டும் வந்ததுல இருந்து வாய மூடிண்டே இருக்காருனா? ஆமாமா, நாமளே செலவு பண்ணி நாமளே நமக்கு பலன் வேணும்னு இந்த அபிஷேகத்தை பண்றோம். ஆனா இவர் தேமேனு உட்கார்ந்து இருக்கிறதால அந்த ஜபத்தோட சக்தியை குறைஞ்சு போயிடுமேமா. இந்த ருத்ர அபிஷேகத்துல கிடைக்க வேண்டிய பலன் குறைஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னன்னா சொல்றேன், பலன் கிடைக்காம போயிடுமா? நாம இந்த அபிஷேகம் பண்றதே பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே? அதுவும் இல்லைன்னா என்னத்துக்காக நான் இந்த அபிஷேகம் பண்ணணும்? வெங்கடேச கணபாடிகளே, காசு வாங்கல, மந்திரத்தை ஒழுங்கா சொல்லி ஜபம் பண்ணுங்க. இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, அபிஷேகம் முடியட்டும், என்ன செய்யறேன்னு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க. பொங்கல் ரொம்ப அருமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைங்கோ. என்ன மனுஷாடிவா, என்ன வேலை செஞ்சுட்டா? சாப்பிடுறது உடம்புல ஒட்டுமா? பொங்கல் வேணும்னு வாய் கொசாம கேக்குறாரு.
பொங்கல் நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் போட சொல்லுங்க. பொங்கல் போடுப்பா. வேண்டாம் வேண்டாம். சாப்பிட்டவாள்லாம் எழுந்திருங்க. இப்பவாவது கணபாடிகளுக்கு ரோஷம் வந்தது. பொங்கல் வேணுமாமா. இவர் செஞ்ச வேலைக்கு இதுவே பெருசு. ஏதோ வயசானவராச்சேன்னு போனா போறதுன்னு கூட்டின்னு வந்தேன். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டாமோ? நீங்க எல்லாம் வயிறார சாப்பிடுங்க. சங்கோச்சப்படாம என்ன வேணுமோ கேளுங்க. திருப்தியா சாப்பிட்டு இந்தாங்க. சதமானம் பவதிஷதாய பிரதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. 10 ரூபா இருக்கு. பெரிய பணம், பெரிய தட்சிணை தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க வாங்க. இப்படி வாங்க. தீர்க்காயுஷ்மான் பவ. தீர்க்காயுஷ்மான் பவ. ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் க்ஷேமமா இருங்க. என்ன 7 ரூபா தான் இருக்கு. நீங்க பண்ணினதுக்கு அது போறோம். போயிட்டு வாங்க. என்ன யாகத்தை நல்லா முடிச்சிட்டேண்ணா? ஆமாமா, ருத்ராபிஷேக பிரசாதத்தை மகாபெரியவா கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இது அவ கிட்ட கொடுத்தாதான் இந்த அபிஷேக பலனே நமக்கு கிடைக்கும். பேஷா போயிட்டு வாங்கண்ணா. சரிமா, போயிட்டு வந்துடுறேன். அப்பா ஈஸ்வரா, நான் உன்னோட பரம பக்தன். சின்ன வயசுல இருந்தே பூஜை புனஸ்காரம் மகான்யாச ஸ்ரீருத்ரம்னு ஜபிச்சிருக்கேன். இப்போ எனக்கு 70 வயசு ஆறுது. என் உடம்புல எந்த பலமும் கிடையாது. ஈஸ்வரா, என்னோட கட்டுப்பாட்டில் தான் நடந்தது. லோகக்ஷேமத்துக்காக திருவிடை மருதூர்ல இந்த ருத்ராபிஷேகத்தை பண்ணினியா? இல்ல பெரியவா, 2-3 வருஷமாவே சரியா விளைச்சல் இல்ல. வெறும் தரிசாவே கிடந்தது. அதான் என்ன காரணம்னு ஜோசியரண்ட கேட்டேன். அவர் சொன்னார், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலிங்க சுவாமிகளுக்கு மகாஸ்ரீ ருத்ரஜபம் பண்ணு, நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு சொன்னார். அப்புறம் தான் பண்ணினேன் பெரியவா. அப்ப இது ஆத்மார்த்தத்துக்காகவோ லோகக்ஷேமத்துக்காகவோ நீ இதை பண்ணலன்னு தெரியுது. இல்ல பெரியவா. சரி, ருத்ராபிஷேகத்துக்கு வந்த வைதிகள்லாம் யார் யாரு, எந்த ஊர்லேருந்து வந்தான்னு தெரியுமா? தெரியும் பெரியவா. இதானே எல்லாம் ஏற்பாடும் பண்ணின? ஆமாம் பெரியவா. வெங்கட்ராம சாஸ்திரிகள் திருவடிமருதூர், ராஜகோபால சாஸ்திரிகள் மத்துவகுடி, சுந்தர சாஸ்திரிகள் திருமங்கலகுடி, அப்புறம் வெங்கடேச கணபாடிகள் தேப்பெருமானல்லூர். ஆஹா, ஆமாம் பெரியவா, சரியாக சொல்லிட்டேன். பேஷ் பேஷ், வெங்கடேச கணபாடிகளையே கூட்டின்னு வந்துட்டியா? ரொம்ப நல்ல காரியம். அவர் ஒரு மகா வேத வித்து. இப்ப கணபாடிகளுக்கு வயசாயிடுத்து. குரல் எழும்புறதுக்கே ரொம்ப சிரமப்படும். ஜபத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாரு. ஆமாம் பெரியவா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அவர் சரியாவே மந்திரம் சொல்லல, வாயை மட்டும்தான் அசைச்சுட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுத்து. ஏன்டா அவரை கூட்டணும் ஆயிடுத்து. என்ன சொன்ன? பணம் இருந்தா எது வேணாலும் பேசலாங்கிற திமுறா. தேப்பெருமானல்லூர் வெங்கடேச கணபாடிகளோட யோகிதாம்சம் பத்தி நோக்கு என்ன தெரியும்?
அந்த வேதவித்தோட கால் தூசி பிரிவியா நீ? அவரை பத்தி நீ அப்படி சொல்லலாமா? நேத்திக்கு சுவாமிகள் சன்னியில என்ன நடந்ததுன்னு இப்ப நான் புரிஞ்சுட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு இப்ப நீ பதில் சொல்லு. நேத்திக்கு ஜப நேரத்துல கணப்பாடிகள் முடியாம கண்மூடி இருந்த நேரத்துல ஏங்கானோ காசு வாங்கல நீர், ஜபம் பண்ணாம வாயடைச்சு உட்காந்துருக்கீரே அப்படின்னு கத்தினதுண்டா? ஆமாம் பெரியவா, நீங்க சொன்ன இதே வார்த்தைகளை அந்த கணபாடிகளை பார்த்து சுவாமி சன்னதியில சொன்னது வாஸ்தவம் தான். இரு, அந்த ஒரு தப்பு மாத்திரமா நீ பண்ணின? எல்லாருக்கும் தட்சிணையா? ஒவ்வொரு வைதிகாலுக்கும் எவ்வளவு கொடுத்த? தலா 10 ரூபா தட்சிணை கொடுத்தேன். சரியா சொல்லு, எல்லா வைதிகாலுக்கும் சமமா 10 ரூபா கொடுத்தியா? நோக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. நானே சொல்றேன், எல்லாருக்கும் 10 ரூபா கொடுக்கும் போது வெங்கடேச கணப்பாடிகளுக்கு மட்டும் இவர் தான் சரியா இருந்தும் சொல்லியே, இவருக்கு எதுக்கு மத்தவா மாதிரி 10 ரூபா கொடுக்கணும்? 7 ரூபா தானே தட்சிணையா கொடுத்த. நீ கொடுத்தது வாங்கிட்டு அப்படியே இடுப்புல மடிச்சுட்டு போயிட்ட. என்ன, நான் சொல்றது சரியா? என்ன மன்னிச்சுடுங்க பெரியவா, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இதோட முடிச்சுட்டாதான் பரவாயில்லையே. பிராமணாக்கள்லாம் பந்தியில உட்கார்ந்துட்டு இருந்தப்போ நீ சக்கர பொங்கல் பரிமாறின. ஆமா பெரியவா. அப்படி சக்கர பொங்கல் போடுறச்ச பந்தி தர்மத்தோட பரிமாறினதா உன் மனசாட்சி சொல்றதா? நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ சக்கர பொங்கல் போடுறச்ச அது பரம ருசியா இருந்ததால வைதிகால் எல்லாரும் கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்டா. நீயும் நிறைய போட்ட. ஆனா வெங்கடேச கணபாடிகள் வாய் விட்டு நேக்கும் சக்கர பொங்கல் போடுங்கன்னு கேட்டபோது காதுல வாங்கிட்டு அவருக்கு போடாமலே போயிட்டேன். மிராசுதார்வாள் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கணபாடிகளுக்கு இப்ப 70 வயசாகுது. அவர் 16 வயசுலேருந்து எத்தனையோ சிவக்ஷேத்திரங்களில் ருத்ரஜபம் பண்ணியிருக்கார். ருத்ரம் எப்பவுமே அவரோட நாடி நரம்பு சுவாசத்திலையும் ஓடிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மகான். அந்த மகான் கிட்ட நீங்க நடந்துட்ட விதம் மகா பாவமான விஷயம். நீ பந்தி பேதம் பண்ணின காரியம் இருக்கே, அது கணப்பாடிகள் மனசை ரொம்ப பாதிச்சிடுத்து. அவர் என்ன காரியம் செஞ்சான்னு தெரியுமா நோக்கு? நேத்திக்கு தேப்பெருமானல்லூருக்கு போகல, மகாலிங்க சுவாமி கோவில்ல சாயங்காலம் அஸ்வமேத பிரதட்சணம் பண்ணிட்டு நேர மகாலிங்க சுவாமி சந்நிதிக்கு போய் நின்னர். நேக்கு இன்னைக்கு பிக்ஷை வேண்டாம். தெரியாம பண்ணிட்டேன், இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் பெரியவா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. இந்த பிரசாதத்தை பெரியவா வேண்டாம்னு சொல்லிடாதே. இருக்கட்டும் இருக்கட்டும், நேக்கு அந்த மகாலிங்க சுவாமியே பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணுவார். நமஸ்காரம் பெரியவா. வணக்கம் பெரியவா, நான் திருவிடை மருதர் கோயில் அர்ச்சகர். நேத்து ஒரு மிராசுதார் ருத்ராபிஷேகம் பண்ணா, அந்த பிரசாதம் தான் இது. அடலே, அவரே நிற்கிறாரு, இவரே கொண்டு வந்துட்டாரா? அப்ப நான் கிளம்புற பெரியவா. நீங்கெல்லாம் சிவதீட்சை வாங்கிட்டவா, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அவ கிட்ட இதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க. சரிங்க பெரியவா. பெரியவா, நான் பண்ணினது மிகப்பெரிய பாவம். இதுக்கு என்ன பிராயச்சித்தன்னு சொன்னா போறோம். இதுக்கு நான் பிராயச்சித்தன்னு சொல்ல முடியாது, அந்த வெங்கடேச கணப்பாடிகள் தான் சொல்லணும். இந்த பாவி பண்ணின காரியத்துக்கு வெங்கடேச கணப்பாடிகள் பிராயச்சித்தம் சொல்லுவார சுவாமி? உங்களுக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்லுவார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. கணபாடிகளே, கணபாடிகள். கணபாடிகள், கணபாடிகள், உங்களுக்கு என்னாச்சு? எழுந்திருக்கோ. ஐயோ, கணபாடிகளை நானே கொண்டுட்டேனா? எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஐயோ பரமேஸ்வரா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இறைவா, ஈஸ்வரா, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா. எனக்கு பாவ விமோசனமே இல்லையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஈஸ்வரா? கணபாடிகள், கணபாடிகள், என்ன மன்னிச்சிடுங்கோ, என்ன மன்னிச்சிடுங்கோ. நம சிவாய. பெருசா இவ ஒருத்திதான் புள்ள பெத்துக்கப்ப.
வீட்டுல எல்லா வேலையும் நான் ஒருத்தி தான் பாக்கணுமா என்ன?